அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அதுவும் என்னுடைய அன்பு சகோதரர் திரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அவரே தன்னுடைய உடல்நிலை குறித்து ஒரு நீண்ட அறிக்கை வெளியிட்டு அதன் காரணமாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கப் போவதில்லை என்ற அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார். என அவர் அதில் பிரதானமாக சொல்வது அவருடைய உடல்நிலை. சுவர் இருந்தால்தான் சித்திரம். எனவே சுவர் இல்லை என்று சொன்னால் சித்திரம் எதுவும் வரைய முடியாது. அவர் அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு உடலுக்கு எந்த விதமான அது உயிருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது என்ற அடிப்படையில் அவர் இந்த முடிவை உடல்நலம் கருதி எடுத்திருப்பது என்பது அவருடைய ஒரு முடிவை வந்து வெளிப்படுத்துகின்றது. எனவே இதில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனாலும் கூட அவர் எங்களுடைய அன்பு சகோதராக இருக்கின்ற நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து என்றும் போல் தமிழக மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று இத்தருணத்திலே நான் அவரை கேட்டுக்கொள்கின்றேன். அவருடைய ஆதரவை பொறுத்தவரை எப்போதுமே வந்து நல்லவர்களுக்கு ஆதரவு தருவார். தமிழ்நாட்டிலே அப்படி பார்க்கும்போது நல்லவர்கள் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். ஏனென்று சொன்னால் 2016 அம்மா அவர்கள் ஆட்சியை நிறுவி 2011 மக்கள் வந்து அந்த ஆட்சியை புதுப்பித்தார்கள். மக்கள் ஆட்சியை வந்து புதுப்பித்தார்கள் என்று சொன்னால் ஒரு சிறப்பான ஆட்சி ஒரு நல்ல ஆட்சி கொடுத்ததன் காரணமாகத்தான் மக்கள் வந்து புதுப்பித்தார்கள். அதாவது ரினிவல் ரினிவல்லாம் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். ரினிவல் செய்தார்கள், புதுப்பித்தார்கள், அங்கீகாரம் கொடுத்தார்கள். ஒரு நல்லவர்களுக்கு கொடுத்த சான்றிதழாக தமிழக மக்கள் கொடுத்துருக்கிற நிலையில் கண்டிப்பாக தமிழக மக்கள் நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொன்மனச்சவர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆருடைய அரசு, நம்முடைய இதயம் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய அரசு தமிழ்நாட்டில் மலருவதற்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய ஏகோபித்த ஆதரவை அளிப்பார்கள். ஸோ அப்படி அளிக்கின்ற நிலையில் நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கின்ற எப்போதுமே நல்லது செய்கின்ற அரசு கண்டிப்பாக வந்து நடிகர் திரு ரஜினிகாந்த் நம்முடைய சகோதரர் அவர்கள் அல்லது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை நிச்சயமாக தெரிவிப்பார் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. காரணம் அவரை பொறுத்தவரையில் வந்து எதையுமே வந்து ஒரு சீர்தூக்கி பார்ப்பார். கம்பேரிட்டிவ் என்று சொல்லும்போது அண்ணா திமுக திமுக என்று நாம் வந்து துலாக்கொலையிலே வந்து நிறுத்தி பார்த்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் நிச்சயமாக வந்து ஒரு நீதி நேர்மை நியாய வழியில் வந்து ஆட்சி செய்கின்ற அரசு என்று சொல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை. அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அதுவும் வந்து செய்து தரப்படுகின்றது. மக்களுக்கு எல்லா வகையான உதவிகளும் ஒரு சமூக நீதிக்கான மாநிலம் என்ற அடிப்படையிலே பல்வேறு வகைகளில் வந்து நாம் வந்து உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த விஷயமெல்லாம் நிச்சயமாக அருமை சகோதரத்தில் நடிகர் ரஜினிகாந்துக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கின்ற நிலையில் ஒட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது திமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாடு சீரழிந்தது, தமிழ்நாடு சின்னாபின்னமாக்கப்பட்டது, சட்ட ஒழுங்கு மோசமானது, அது மட்டும் இல்லாமல் அவர் சார்ந்திருக்கின்ற அந்த திரைப்படத்துறை எந்த அளவுக்கு நசுக்கப்பட்டது, அதையெல்லாம் நிச்சயமாக அவருக்கு தெரியும். ஏன்னா ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், திமுக தலைவர் அன்றைக்கு மறைந்த திரு மு கருணாநிதி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது திரைப்படத்துறை சார்பில். அப்பொழுது ஒரு பெரிய அளவுக்கு வந்து திரைப்பட நடிகர்கள்லாம் கூட்டி பாராட்டு மலை வந்து அன்றைக்கு வந்து ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தில் வந்து அருமை சகோதரர் திரு நடிகர் அஜித் அவர்கள் அன்றைக்கு தைரியமாக நாங்களெல்லாம் இங்கே கட்டாயப்படுத்தி அழைத்து வரப்பட்டோம் என்கின்ற அந்த கருத்து சொன்னபோது எழுந்து கைத்தட்டியவர் நடிகர் அன்பு சகோதரர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். இதை ஞாபகம் வச்சுக்க, நீங்கள் எழுந்து கைத்தட்டியவர். அப்போனா
எந்த அளவுக்கு அவர் அஜித் சொன்னது ஒன்று அவரால் சந்தோஷம் தாங்க முடியல. இப்படியெல்லாம் வந்து திரைப்படத்துறையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி எங்களெல்லாம் இப்படி கட்டாயப்படுத்தி இப்படி கூப்பிட்டு வர்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு அராஜகம். யார் படம் எடுத்தாலும் சரி அந்த படத்தை வந்து அவங்க குடும்பத்துக்கு தான் கொடுக்கணும். ரெட் ஜீன் மூவிஸ் அவங்க சொல்கிற விலைக்கு தான் கொடுக்கணும், இல்லைனா தேட்டர் கிடையாது. அதே போன்று அது வந்து விநியோகஸ்தர் சங்கமாக இருந்தாலும் சரி திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமாக இருந்தாலும் சரி எல்லா அராஜகம் செய்து எல்லாம் அடிதடியெல்லாம் நடந்து தெரியுமா உங்களுக்கு அந்த சங்கத்தில் அடிதடியெல்லாம் நடந்து அந்த சங்கத்தை வந்து முழுக்க முழுக்க வந்து திமுகவோட ஆக்கிரமிச்சு இப்போது எங்களுடைய தலையடி எதிலையாவது திரைப்படத்துறையில் இருக்கா? கண்டிப்பாக இதெல்லாம் சீர்தூக்கி பார்ப்பார். இதெல்லாம் வந்து அவர் கேட்டுட்ருப்பார். இப்போ இதை கண்டிப்பாக சீர்தூக்கி பார்ப்பார். சீர்தூக்கி பார்த்து நாட்டில் நல்லது நடக்குது, நல்லாட்சி நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு தார்மீக அடிப்படையில் நிச்சயமாக அவருடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்குது. நான் ஆதரவு கேட்பது குறித்தெல்லாம் நீங்கள் அடுத்த கேள்விக்கு அதுக்கு வருவீங்க. நீங்கள் அதுக்கு நானே சொல்லிடுறேன். அதெல்லாம் வந்து கட்சி தான் முடிவு செய்கிற விஷயம், நான் முடிவு செய்கிற விஷயம் இல்லை.